நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதைய மக்களவையின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு மே மாதத்துடன் நிறைவடைய உள்ளது. எனவே தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் எதிர்க்கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள இந்தியா கூட்டணியும் தீவிர களப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு திமுக தான் தலைமை வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு இடையே மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல்கட்டமாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இன்று அண்ணா அறிவாலயத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொய்தீன், அக்கட்சியின் மக்களவை உறுப்பினர் நவாஸ்கனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணியில் இடம்பெற்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் இம்முறை ராமநாதபுரத்தில் திமுக வேட்பாளரே களமிறக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்கிற்கு வேலூர் தொகுதியை திமுக தலைமை ஒதுக்க வாய்ப்புள்ளதாகவும் பரவலாக பேசப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.